श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षम् दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये अध्यासीता बहुमणिमयं तुङ्गशृङ्गं त्रिकूटं दिक्पाहालेषु प्रथितयशसा रक्षसा रक्ष्यमाणा अग्रे मेरोरमरनगरीं या परिष्कारभूम्ना त्वाहूयेव ध्वजपटमयाने अग्रहस्ताहं धिनोति स्वामी देशिकन् ராமர் ஹம்சத்தினிடத்துல லங்கையை பத்தி சொல்ற அம்சங்களை நாம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். ராமர் ஹம்சத்தினிடத்துல சொல்ற, நீ லங்கைக்கு போறிய, அங்க லங்கையில போனேனாக்க சீதா பிராட்டி மாத்திரம் இல்ல, எத்தனையோ தேவதா ஸ்திரீக்கள்லாம் பதிவிரதா ஸ்திரீக்கள்லாம் அங்க இருக்க அங்க இருப்பா அவள்லாம். ஆனா அவள்லாம் எப்பேற்பட்டவா தெரியுமா, நெருப்பு கூட சுட்டி எரிச்சிருவா, அப்படிப்பட்ட பதிவிரதர்கள் அவள்லாம். அவள்லாம் அங்க இருக்க எப்படி என்னத்துக்காக அங்க வந்திருக்கா, அங்க இருந்தும் எப்படி பதிவிரதையா இருக்கா என்று கேட்டா அதுக்கு காரணம் இருக்கு. அதுல முதல் காரணம், ராவணன் தேவலோகத்துக்கு போக செய்யும் அந்த வழியில மற்றும் தேவலோகங்கள்ல மீதி இடங்கள்லாம் தேவ ஸ்திரீக்கள் எல்லாரையுமே பலாத்து தன்னுடைய நகரமான லங்காப்பட்டினத்துக்கு கொண்டு வந்து வச்சுட்டான் அவ எல்லாரையும். இது ஒரு பங்கு. அங்க இருந்தும் அவளுடைய பாதிவிரத்தியம் துளியும் குறையாமல் இருக்கிறதுக்கு காரணம் இந்த பதிவிரதர்களுடைய ஒரு சாபம், நந்தியினுடைய சாபம், பதிவிரதர்களுடைய சாபம். இதனால அவன் யாரானா பதிவிரத்தைய கணக்கு தொட்டானாக்க பிரம்ம சாபம், இப்படி பல சாபங்கள், குபேர புத்திரனுடைய சாபம், இப்படி பல சாபங்கள்னால இஷ்டமில்லாமல் யாரானா ஒரு பெண்ணை இவன் அனுபவிக்க விரும்பினான்னாக்க இவன் தலை ஏழா நூறா வெடிச்சு செதறிடும்னு சொல்லியிருக்கிறதுனால அந்த சாபத்துக்கு பயந்துண்டு தன்னுடைய தேசத்துல அத்தனை பேர் இருந்தாலும் கூட அவ யாரையும் தொடாத இருந்துருக்கான். அதனால அவளுடைய பாதிவிரத்தியத்துக்கு எந்த பங்கமும் இல்லாமல் இருந்துருக்கான். அதே சமயத்துல அவர்கள் எல்லாருமே தன் தன் கணவன்மார்களோட சேருவதற்கு அந்த சீதா பிராட்டியினுடைய தேஜத்தை எதிர்நோக்கி இருந்திருக்க, சீதா பிராட்டியினுடைய அனுகிரகத்தை எதிர்நோக்கி இருந்திருக்க, அந்த இடத்துக்கு நீ போக போறேன்னு சொல்லி சொன்ன. இதுக்கு மேல ஒரு கேள்வி வருது, இந்த ராவணன் இந்த பதிவிரதா சிரோமணியா இருக்கிற தேவதா ஸ்திரீக்களை எல்லாம் தன்னிடத்துல இவ எல்லாரையும் வச்சுட்டு இருக்கான,
இவனுக்கு என்னமோ நல்லா தெரியும், பலாத்து ஒரு ஸ்திரீய அனுபவிக்க ஆரம்பிச்சான்னாக்க பிரம்ம சாபத்தினாலையும் குபேர புத்திரர்களுடைய சாபத்தினாலையும் இவனுடைய தலை ஏழா நூறா வெடிச்சு போயிடும்ன்றது நல்லா தெரியும். அப்படி இருக்கச்சே இவன் என்னத்துக்காக அந்த ஸ்திரீக்கள்லாம் அங்கேயே ஒரு காராகிரகத்துல போட்டு வச்ச மாதிரி அந்த பட்டணத்துல வச்சு வச்சிருக்கான் அப்படின்றது ஒரு கேள்வி. அந்த கேள்விக்கு சமாதானம் இப்ப சொல்லி சொல்ற, போன ஸ்லோகத்துல சொல்லச்சே பெண்களுடைய எண்ணத்தை சொல்லி சொன்ன, இந்த சிறையில இருந்துருக்கிற பெண்கள்லாம் சீதா பிராட்டியனுடைய தேஜஸ்னால நம்முடைய தந்தம் கணவர்களோட போய் சேரக்கூடிய ஒரு நிலை ஏற்பட போறதுன்னு எதிர்நோக்கி இருந்துருக்கான்னு சொல்லி சொன்னார். இந்த ஸ்லோகத்துல வரச்சே ராவணனுடைய நம்பிக்கைய சொல்லி சொல்ற, ராவணனுடைய நம்பிக்கை என்ன என்ன கேட்டேன், எல்லாருமே முதல்ல கொஞ்சம் சண்டி பிடிப்பா, இந்த இடத்துக்கு லங்காபட்டினத்துக்கு வந்து இந்த லங்கைஸ்வரியத்தை பார்த்தாள்னாக்க காலக்கிரமத்துல அவளுடைய மனசு மாறி போயிடும், இப்படிப்பட்ட ஐஸ்வர்யத்தோடு இருந்திருக்கிற நகரத்தை விட்டுட்டு நாம என்னத்துக்கு எங்கேயானா போறது, அந்த ரிஷி பத்னிகள்லாம் ஆசிரமத்துல இருந்துருப்பா, ஆசிரமத்துல என்ன இருக்கு ஒண்ணுமே இல்லையே, அங்க போய் என்னமோ காட்டுல இருந்துருக்கிற ஒரு கிழங்குகளையும் பழங்களையும் அங்கங்க தானா உதிர்ந்த தானியங்களையும் கொண்டு வந்து சாப்பிட்டு இருக்கிறது தானே இருக்கு, உரிசிக்கிறதுக்கு கூட மரபுரி தானே இருக்கு, போட்டுக்கிறதுக்கு என்ன ஆபரணமா இருந்துருக்கு, இப்ப எல்லாம் பெண்கள் அனுப்படினாலும் ஒரு சமயம் இல்லைன்னா ஒரு சமயத்துல வரச்சே இந்த ஐஸ்வர்யத்தை பார்த்து அவர்களுக்கு ஒரு ஒரு எண்ணம் ஏற்படலாம், ராவணனோட நாம்பளா சேர்ந்துள்ளலாம், ராவணனோட அனுபவிக்கலாம், ராவணனையும் சந்தோஷப்படுத்திட்டு நாம்ளும் இங்க சந்தோஷமா இருக்கலாம்ன்ற ஒரு எண்ணம் வரலான்ற ஒரு நம்பிக்கை ராவணனுக்கு. இதுக்கெல்லாம் மூல காரணம் என்ன அப்படின்னா, எல்லாமே பணத்தை தான் ஆசிரியிருக்கு. ஒருத்தனிடத்துல பணம் இருந்ததுன்னாக்கா போறோம், ஜனங்கள் எல்லாரும் அவனை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சிருவான். ஒருத்தனிடத்துல பணம் இருந்து ஒரு பட்டாட்டோக்கமா இருந்தான்னாக்கா அவனை ஜனங்கள் எல்லாமே கொண்டாட ஆரம்பிச்சிருவா, ஒரு காலம் இல்லைன்னா ஒரு காலத்துல. பணம் நிறைய இருக்கிறவன் யாரோ அவன்தான் லோகத்துல பெரிய மனுஷனா இருந்துருப்பான், அவன்தான் கௌரவிக்க தகுந்தவனாக இருந்துருப்பான். எந்த ஒரு சமாஜத்துல ஒரு சமூகத்துல பார்த்தோம்னாக்க பணம் இருக்கிறவனுக்கு தான் கௌரவமே தவிர சாதாரணமா இருக்கிறவளுக்கு எல்லாம் கௌரவம் கிடையாது. எவ்வளவுதான் பண்டிதாளாக இருந்தாலும் கூட அங்கேயும் கொஞ்சம் பட்டாட்டோப்பம் தேவைப்படுறது. பட்டாட்டோப்பம் இல்லாத பண்டிதாளா கணக்கு இருந்தாள்னாக்க அவளுக்கு பிரகாசமே இல்லாத போயிட போறது, அவ பாட்டுக்கு அவ இருந்துட்டு போயிடுவா, அவ விரும்பலைன்றது வேற விஷயம், ஆனா அவளுக்கு பிரகாசம் இல்லாத போறதுன்றது இருக்க அது ஒரு தௌர்பாகியம். அந்த மாதிரி எத்தனையோ மகான்கள்லாம் கடந்த நூற்றாண்டுலயும் சரி அதுக்கு முன்னையும் எவ்வளவு ஜானத்தோட இருந்திருக்கா, இன்னைக்கும் சில மகான்கள் இருக்கா பட்டாட்டோப்பத்தை விரும்பாதவர்களாக இருந்திருக்கா, அண்மை காலத்திலையும் இருந்திருக்கா பட்டாட்டோப்பத்தை விரும்பாமல் ஏகாந்த செயலாளாக இருந்தவாள்லாம் இருந்திருக்கா. ஆனா ஸ்வரூபம் தெரிஞ்சவாளுக்கு அந்த கௌரவம் தெரியும், ஆனா ஜனங்களுக்கு அந்த பணத்தை பணம் பணம் பணம், யாரிடத்துல பணம் இருந்துருக்கோ சர்வே ஜனாகான்னு எல்லா ஜனங்களும் காஞ்சனம் பணத்தை தான்
எல்லாருமே ஆசிரியர்கள் ஆகையால இது லோகத்துல ஒரு இயல்பு. இது யாரும் நாம தப்பா சொல்ல முடியாது. முதல்லவனா கொஞ்சம் மனசுக்கு சிரமமா இருக்க மாதிரி இருக்கும். இது என்னடா, இது பணம் பெரிய விஷயமானா, நாம நம்மளோட எத்தனை நாளா இருந்தது இருக்கலாம் இல்லையோ அப்படின்னு எல்லாம் தோணும். ஆனா காலக்கிரமத்துல பணம் தான் பெருசா இருக்கு. அந்த பணத்தை திரஸ்காரம் பண்ணாத யாருமே இருக்க முடியாது. பணம் தான் எல்லாமே, அது என்னைக்கும் பணம் தான் எல்லாமே. அதனாலதான் ராவணன் நான் நினைக்கிறான், ஒரு சமயம் இல்லைன்னா ஒரு சமயம் பணம் தான் எல்லாமே நினைப்பான் அப்படின்னு சொல்லி சொல்றான். அகல்யல்ல விஷயத்துல வரைச்சே கூட சாபத்துக்கு காரணம் என்னன்னு கேட்டா, அகல்ய ஒரு க்ஷணம் நினைச்சாலும் தேவராஜ கொதூஹலாத்துன்னு சொல்லி சொல்ற வால்மீகியே சொல்ற, தன்னுடைய அழக பார்த்து தேவராஜனே மயங்கி வந்திருக்கான், தேவதைகளுக்கெல்லாம் ராஜாவா இருக்கிறவனே மயங்கி வந்திருக்கான்றத ஒரு க்ஷணம் நினைச்சாலும் அதுதான் அந்த சாபத்துக்கே காரணமாயிடுச்சு. அந்த மாதிரி தேவதா ஸ்திரீக்கள்லாம் கூட தங்களுடைய பட்டணத்துல இருக்கக்கூடிய செல்வ செழிப்பை காட்டிலும் இந்த லங்கையினுடைய செல்வ செழிப்பை பார்த்து அவர்களும் ஒரு சமயம் இல்லைன்னா ஒரு சமயம் ராவணனிடத்துல அந்த ராவணனுடைய செல்வத்தினுடைய செழிப்புல மயங்கி தானே விரும்பி ராவணனை ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளலாம் என்கிற ஒரு எண்ணம் ராவணன் மனசுல இருந்திருக்கு. அதனாலதான் நிர்பந்தப்படுத்தியாவது இத்தனை தேவதா ஸ்திரீக்களும் மகர்ஷிகளுடைய, அதாவது நல்ல ரிஷி பத்னிகள், தேவதா ஸ்திரீக்கள், குலஸ்திரீக்கள் எல்லாரையும் கொண்டு வந்து அங்க வச்சு வச்சிருக்கான். அப்பதான் இப்போ அந்த ராவணனுடைய செல்வ செழிப்ப இந்த ஸ்லோகம் மூலமாக ராமர் சொல்ற. அத்தியாசீனாம் பகுமணிமயம் துங்க சிருங்கம் திரிகூட்டம். பகுமணிமயம், இங்க மயம் மயச்சப்தம் பிராச்சரிய அர்த்தத்துல வருது. ஆனந்தமயா அப்படின்னு சொல்லச்சு, ஆனந்த பிராச்சரியம் நிறைய இருக்குன்னு அர்த்தம். மயச்சப்தத்துக்கு அர்த்தம் இருக்கு, ஒரே திதீப்பு மயமா இருக்குன்னு சொல்லி சொல்றோம். ததியாராதனை நடந்து அந்த ததியாராதனையில நிறைய பக்ஷணங்கள்லாம் போட்டா அந்த பக்ஷணங்கள்லாம் திதீப்பு பக்ஷணங்கள் நிறைய. எப்படி இருந்து ததியாராதனைன்னு சொல்லி சொன்ன, திதீப்பு மயமா இருக்குன்னு சொல்லி சொல்றோம். அந்த மயச்சப்தத்துக்கு அப்படி ஒரு, அதாவது பிராச்சரிய அர்த்தத்துல மயச்சப்த பிரயோகம் இருந்துருக்கு. பகுமணிமயம், இந்த பகுமணிமயம்னா இந்த திரிகோட்ட மலையில அநேக ரத்னங்கள்லாம் அப்படியே இருந்துருக்கும், பல ரத்னங்களாலே ஆனதாக இருந்துருக்கு திரிகோட்டம். ஏற்கனவே நாம சொல்லியிருக்கோம், சுவேல பர்வத்தம்ன்றது சமுத்திரக்கரையோட ஒட்டினதாக இருந்திருக்கிற ஒரு மலை, அதை தாண்டி ஒரு வனப்பிரதேசம், அந்த வனப்பிரதேசத்தை தாண்டி போனமானக்க திரிகோட்ட மலை இருக்கும். அந்த திரிகோட்ட மலையில இருக்கிற சிருங்கங்கள், அந்த கொடுமுடிகள்லாம் ரொம்ப ரொம்ப உயரத்துல இருந்துருக்குமா. துங்க சிருங்கம் திரிகூட்டம் அத்தியாசீனா, அந்த திரிகூட்டத்துல அந்த திரிகூட்டம் மலை மேல இருந்துருக்கான் லங்காப்பட்டணம்ன்றது. இதுதான் அற்புதமான ஒரு சன்னிவேசம். இது என்னத்துக்காக இந்த திரிகூட்டம் மலைன்னு சொல்லி சொல்றாருன்னா, மேருமலை மேல அலக்காபுரி பட்டணம்ன்றது இருந்துருக்கு, தேவ நகரம். அந்த தேவ நகரமாக இருக்கிற அலக்காபுரி பட்டணத்தை காட்டிலும் ராட்சசனான ராவணனுக்காக
நிர்மாணம் பண்ணப்பட்ட லங்காபுரி இன்னும் விசேஷமாக இருக்கு, ஐஸ்வர்யத்தோட இருந்துருக்குன்றதுக்காக தெரியப்படுத்துற. அத்தியாசீனா பகுமணிமயம் துங்க சிருங்கம் திரிகூட்டம். யா எந்த லங்கையானது பகுமணிமயம் திரிகூட்டம் துங்க சிருங்கம், அந்த உயர்ந்த அந்த திரிகூட்டன்றது சாதாரண மலை இல்லை, அதுல அது முடி அதனுடைய சிகரங்கள்லாம் ரொம்ப ரொம்ப உயரத்துல இருந்துருக்கும். பகுமணிமயம் பல வகை மணிகளோடு நிறைந்ததாக இருந்துருக்குன்னு அர்த்தம். அந்த இடத்துல அமைஞ்சிருக்கு அப்பேற்பட்ட ஒரு விஷயம். இதுக்கு ஒரு பாடபேதம் இருக்குன்னு சொல்லி போட்டிருக்கேன். அத்தியாசீனா பகுமணிமயம் துங்க சிங்கம் சுவேலம் என்பதாக, சுவேலம் மலை மேல இருக்குன்னு ஆரம்பத்திலேயே சொல்லியிருக்க. திரிக்கோட்ட மலை மேலதான் இந்த லங்காப்பட்டினம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்கு. போன ஆஸ்வாசத்தினுடைய கடைசியிலையும் திரிக்கோட்ட மலை வேற சுவேல மலை வேறன்றத சொல்லியிருக்கிற அப்படின்னால அந்த திரிகூட்டம்ன்ற பாடத்தை தான் பெரியோர்கள்லாம் ஆதரிச்சிருக்கிறதுனால அந்த திரிகூட்டம்ன்ற பாடத்தையே நாம்களும் எடுத்துப்போம். இந்த இடத்துல என்ன ஒரு சுவாரஸ்யம் அப்படின்னு கேட்டோம்னா, அந்த திரிகூட்டம் மலையில ஒரு ஒரு விசேஷம் இருக்கு. இந்த திரிகூட்ட மலை மேருமலையை காட்டிலும் சிறந்ததாக கருதப்படுகிறது. மேருமலைன்றது சுவர்ணமயமான மலை. அந்த மேரு சிகரம்ன்றது மேருலாம் பார்த்தோம்னா மொத்தம் தங்கத்தால ஆனதான் அது. இப்ப அந்த மேருமலையை காட்டிலும் இந்த திரிகூட்ட மலைக்கு ஒரு சிறப்பு சொல்லணும். அப்படி சிறப்பு சொல்லலைன்னாக்க தேவ ஸ்திரீக்களுக்கு இந்த லங்கையிலேயோ லங்கை அமைந்திருக்கிற இடத்துலையோ ஒரு பகுமதி இல்லாத போயிடும். அதுக்காக தான் சொல்லி சொல்ற இந்த இடத்துல பகுமணிமயம் தொங்க சிங்கம் திரிகூட்டம் என்பதாக. பா மேரு பர்வத்தம் வெறும் ஸ்வர்ணத்தால ஆனதுதான், ஆனா ஸ்வர்ணத்தை காட்டிலும் விசேஷமாக சொல்லப்படுவது ரத்னங்கள். அது என்ன ஒரு ரத்னமா ரெண்டு ரத்னமா, எத்தனை ரத்னங்களோட இருந்துருக்கு, அத்தனை ரத்னங்களோடு சேர்ந்ததாக இருக்கு அந்த திரிகோட்ட மலை அப்படின்னு சொல்லியிருக்கேன். பெருமாள் சேவிக்கிறோம், பெருமாள் சேவிக்கிச்சு சுயந்திரமேனியோட சேவை சாய்க்கிற பல திவ்யதேசங்கள்ல அது அற்புதமான சேவை. சில திவ்யதேசங்கள்ல சுயந்திரமேனிய சில நாள் தான் சேவிக்கலாம், சில நாள் மீதி நாள்ல ஜேஷாபிஷேக சமயத்துல அந்த ரெண்டு மூணு நாள் தான் சேவிக்க முடியுமே தவிர மீதி நாள்ல சேவிக்க முடியாது. அது சில சமயங்கள்ல சில இடங்கள்ல வருது. இன்னும் சில இடங்கள்ல அந்த சுயந்திரமே நீங்க ரொம்ப ரொம்ப நெருக்கமானவர்கள் அர்ச்சகர்கள் தான் அந்த சுயந்திரமே நீய சேவிக்க முடியும், மீதி பேர்லாம் சுயந்திரமே நீய சேவிக்கவே முடியாது. தன்யாக்கேச்சு வரத பவதா சம்சதம் போஷயந்தா வரத தவ விலோகயந்தி தன்யாகான்னு சொல்லி ஒரு பெரிய சுகிருதம் பண்ணினவாதான் அந்த தேவப்பெருமானுடைய சுயந்திரமே நீய சேவிக்க முடியும். முழுஷா திருமுக மண்டலத்தெல்லாம் நம்ம சேவிக்கிறோம், அதுல ஒன்றும் இது இல்லை. அந்த சுயந்திரமே நீ முழுஷா சேவிக்கிறதுன்றது அதுக்கு ஒரு பாக்கியம் பண்ணிருக்கணும்னுலாம் சொல்லியிருக்கு. அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானுக்கு தங்கத்தால கவசம் பண்ணி சேவிக்கிறோம் நாம, அந்த ஸ்வர்ண கவசத்தோட சேவிக்கச்சே அற்புதமான ஒரு சேவை. அவருக்கு ரத்னாங்கி சமர்ப்பிச்சுண்டு அந்த ஸ்வர்ண கவசத்து மேல ரத்னாங்கி சமர்ப்பிச்சுண்டு பெருமாள் எழுந்துள்ளாரு. இந்த சேவை அப்பா கண்ணை விட்டு போகவே போகாது. ரங்கநாதனுடைய ரத்னாங்கி சேவை, திருவேங்கடமுடியானுக்கு வரைச்சே வஜ்ராங்கின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துல பெருமாள் ஒரு பெருசா ஒரு கொண்டை சாத்திப்பே அந்த மக்கூட்டம் அது
அந்த மகுடத்தை சாத்திண்டு வஜ்ராங்கி மலையப்ப சுவாமின்னு சொல்லுவ உற்சவமூர்த்தியாக எழுந்தருள் இருக்கிற திருவேங்கடமுடையான் அந்த வஜ்ராங்கி சமர்ப்பிச்சுண்டு துவஜாரோகணத்தன்னைக்கும் துவஜாவரோகணத்துக்கும் எழுந்தருள்வ. ரொம்ப கம்பீரமான ஒரு புறப்பாடு, ஆச்சரியமா இருப்பேன் சேவத்தாய் பெயர் அந்த பெருமாள். அது ஒரு விசேஷம். அந்த மாதிரி தேவப்பெருமாளுக்கு சுவாமி தேசிகனுக்கு திருவஹீந்திரபுரத்துல ரத்னாங்கி ஆச்சரியமான சேவை. இப்படி எல்லாம் இந்த ரத்னாங்கி இருக்க, அது ஸ்வர்ணத்தினால இருக்கிற கவச்சத்தை காட்டிலும் ரத்னாங்கின்றது இன்னும் விசேஷமாக கருதப்படுகிறது. இந்த மாதிரிதான் மேரு சிருங்கங்கள்லாம் ஸ்வர்ணமயமானவை, காஞ்சனமயமானவை, அவைகளை காட்டிலும் சிறந்ததாக கருதப்படுகின்றதான் திரிகூட்டமல சிகரங்கள்லாம், அதெல்லாம் ரத்னமயமாக இருக்குன்னு சொல்ற. அத்தியாதீனா பகுமணிமயம் துங்க சிருங்கம் திரிகூட்டே திக்பாலேஷு பிரதித யசசாரக்ஷசாரக்ஷியமானா. திக்பாலேஷு பிரதித யசசஹா, திக்பாலகர்கள் இந்திரன் முதலானவர்கள்லாம் திக்பாலகர்கள். அவர்களிடத்துல அவர்களுக்குள்ள பார்த்தோம்னா எல்லா பிரசித்தியான புகழுடைய ரக்ஷசா ரக்ஷமானா, ரக்ஷசா ராட்சசனாலே ரட்சிக்கப்படுவதாக இருந்திருக்குன்னு அர்த்தம் இருக்கு. இப்ப இந்த திக்பாலகள் அப்படின்னு சொல்லச்சு, இதுல திக்பாலகள் இயந்திரன், அக்னி, யமன், அந்த மாதிரி நிறைய, நிருதி, வாயு, வருணன், குபேரன், ஈசான்ல ஈஸ்வரன், இப்படி இவள்லாம் திக்பாலகளாக இருந்துருக்க. லோகபாலோ யமப்பாசி ஸ்ரீத சக்ரோ பவான் அபி, இப்படிலாம் இந்திராதிகள்லாம் வரைச்சு அவள்லாம் திக்பாலகாலாக இருந்துருக்க. அந்த திக்பாலகர்கள் இடத்துல திக்பாலேஷு பிரதித யசசா ரக்ஷசா அப்படின்னு சொல்ற, அந்த திக்பாலகர்கள் எல்லாருமே ராவணன் இடத்துல தோத்து போனவாளாம். பிரதித யசசா ரக்ஷசா, ஆகையால அவ எல்லாரும் ராவணன் இடத்துல தோத்து போயிட்டு பயந்துண்டு இருந்துருக்கான்னு அர்த்தம். அங்க நவகிரகங்கள்லாம் கூட பயந்துண்டு இருக்கான். சந்திரன் பயப்படுறது, சூரியன் பயப்படுறது, அக்னி முதற்கொண்டு பயப்படுறது, இந்திரன் முதற்கொண்டு பயப்படுறது. இந்திரனுக்கு பயப்படுறதுன்றது ஏற்கனவே நம்ம முதல் ஆஸ்வாசத்துல கூட நாம பார்த்திருக்கோம். அந்த இந்திரனுடைய மேகங்கள் புஷ்கலாவர்த்தகங்களை பாண்டிய தேசத்து ராஜா சிறை பிடிச்சுட்டான். அதுக்கப்புறமா பயந்துண்டு மழை பொழிவித்தான் எல்லாம் சொல்லி சொல்லிருக்கு. அப்போ சாதாரண பாண்டிய தேசத்து ராஜாவனுடையே இந்திரனுக்கெல்லாம் ஒரு பயம் வரச்சு ராவணன் இடத்துல கேட்கணுமா, திக்பாலேஷு பிரசித யசசா ரக்ஷசா ரக்ஷமானா, இந்த ரட்சசாக இருக்கிற ராவணனாலே ரட்சிக்கப்படுகிறான். இங்க இன்னொரு ஒரு விதமான அர்த்தமும் சொல்லலாம். நிருத்தின்னு ஒரு திக்கு, அதாவது தென்மேற்கு திக்கு, அதுக்கு அதிபதியாக நிருத்தின்னு ஒரு தேவதைன்னு சொல்லி சொல்றோம். நிருத்தி சப்தத்தினால ராட்சசனையும் சொல்லி சொல்லலாம். அந்த நிருத்தி திக்குக்கு அதிபதியாக இருக்கிற ராட்சசன் அவன் திக்பாலேஷு பிரசித யசசகம், திக்பாலுக்காள் மீதி பேரை காட்டிலும் இந்த ராவணன் மிகச்சிறந்த புகழையுடையவன்னு ஒரு அர்த்தம் சொல்லலாம்.
ஆனா அந்த அர்த்தத்தை காட்டிலும் எல்லா நிரதிய தேவத்தைய எடுத்துட்டு எல்லா திக்பாலகர்களும் ராவணன் இடத்துல பயந்துட்டு இருந்தான்னு அர்த்தம் சொல்றதுதான் இந்த இடத்துக்கு ஏற்றதாக இருக்கும்னு சுவாமி உத்தம சுவாமி வியாக்கியானம் பண்ணிருக்க. திக்பாலேஷும் பிரசித யசசா ரக்ஷதாக ரக்ஷியமானா ரக்ஷதா ரக்ஷியமானா. இவனுக்கு தான் ராவணனுக்கு தான் பெரிய புகழ். அப்பேற்பட்ட ராவணனாலே ரட்சிக்கப்படுவதாக இருந்துட்டு இருக்குன்னு சொல்லி சொல்ற. இதுல ஒரு சுவாரஸ்யம் பார்க்கணும் என்னன்னா, இந்த வார்த்தை ராவணனை புகழ்ற ராவணனுடைய பட்டணத்துக்கு ஒரு ஏற்றம் இங்கு சொல்லப்படுகிறது. லங்கா பட்டணத்துக்கு ஒரு ஏற்றம் சொல்லப்படுகிறது. அந்த ராவணன் ரட்சிக்கிறான்னு சொல்லச்சு, அவனுடைய ரட்சணத்துக்கும் ஒரு ஏற்றம் சொல்லப்படுகிறது. இந்த ரெண்டு அம்சத்தையும் பார்த்தோம்னாக்க இது யார் சொல்றான்றத பார்க்கணும். சொல்றது யாரு? ராமர் சொல்ற. தேசிகன் சொல்லல, ராமர் சொல்றதா தேசிகன் சொல்ற. அப்ப ராமர் போய் தன்னுடைய சத்ருவாக இருந்திருக்கிற ராவணனுடைய புகழை பாடுறாருனாக்க, புகழை பத்தி சொல்றாருனாக்க, அப்போ சாதாரண சத்ருவா இருக்கிறவளிடத்துல இருக்கிற தோஷத்தை தான் சொல்லுவாளே தவிர சத்ருவனிடத்துல இருக்கக்கூடிய புகழை, அதுவும் மூணாம் மனுஷன் இடத்துல மூணாவது வியக்தி யார் அவ ஒன் டு ஒன் சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, இந்த ஹம்சத்துட்ட போய் சொல்ற. திக்பாலேஷு பிரசித யசசா ரக்ஷசா ரக்ஷியமானா ரக்ஷசா ரக்ஷியமானா. ரக்ஷசப்தம் இந்த இடத்துல நபும்சகலிங்கம், இந்த இடத்துல இங்க நபும்சகலிங்க பிரயோகம் பண்றதுக்கு காரணம் என்னன்னா, இத்தனை ஸ்திரீக்களை அங்க ஐக்கியம் வந்து வச்சிருக்கானே தவிர இவனுடைய பும்ஸ்வம் வெளிப்பட முடியாமல் பயந்துட்டு தான் இருந்துட்டு இருக்கான் அவன் அப்படின்றத தெரியப்படுத்துறதுக்கு. மீதி பேரவான ஜெயிச்சதுனால இவன் சிறந்தவனாக இருக்கலாம், அவள்லாம் வேணா பயந்துட்டு இருக்கலாம், உண்மையில இவன் வந்து ஒரு புருஷனுக்கு உண்டான லட்சணத்தோட இருக்கிறவன் இல்லை. எப்பவும் அந்த காத்தரியம்னு சொல்றது நபும்சகனத்துல இருக்கக்கூடியது என்னன்னா பயப்படுறது, அந்த பயப்பட்டு இருந்தா இவன் இருந்துருக்கான்னு அர்த்தம். சரி, இப்ப ராவணனுடைய புகழ ராமர் இப்படி என்னத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, குணகர்த்தன் எதிரியாக இருந்தாலும் கூட அவளிடத்துல இருக்கக்கூடிய ஒரு குணத்தை கிரகிக்கிறதுன்றது ஒரு பெரிய மனுஷாளுடைய ஒரு சொரூபம். அதாவது தீரோதாத்தன் தீரோத்தன் தீர லலிதன் இப்படிலாம் கதாநாயகர்களை சொல்லி நாடகங்களை சொல்லுவார். தீரோதாத்தன் தீரோத்தன் அப்படின்னு சொல்லச்சு, தீரோதாத்தன்னா மிக உயர்ந்த ஒரு நிலையில இருந்துருக்கிற கதாநாயகர், அப்படிப்பட்ட கதாநாயகளாக இருக்கிறவ அப்படிப்பட்ட நாயகர்கள்லாம் அவளுக்கு லட்சணம் என்ன அப்படின்னா, கம்பீர தார சம்பன்னா கிருபாவான் அவிகத்தனா பரகீய குணகிராகி தீரோதாத்தோ நிகத்தியதே. தீரோதாத்தன்றவர் யாரு? அந்த கதாபாத்திரத்துல சொல்லச்சு ஒரு மிக உயர்ந்த கதா, இந்த பாத்திரம் தான் மிக உயர்ந்த பாத்திரம். கம்பீரஹா ரொம்ப கம்பீரமானவன் எல்லா விதத்திலையும், அதாவது ஆழ்ந்த கருத்து ஆழ்ந்த ஞானம் ஆழ்ந்த பலம் இப்படிலாம் இருந்துருக்கிறவ. சார சம்பன்னகா லோகத்துல எதெல்லாம் சாரமாக சொல்லப்படுகின்றவமோ அவை எல்லாமே அவனிடத்துல அந்த தீரோதாத்தனா இருந்துருக்கிற கதாநாயகனிடத்துல இருந்துருக்கும். சார சம்பன்னகா கிருபாவான்
பிறரிடத்துல இருக்கக்கூடிய கஷ்டத்தை போக்கடிக்கணும்ன்ற ஒரு எண்ணத்தோட கருணை உள்ளம் படைத்தவனாக இருந்திருக்கிறது. அவிகத்தனகா தற்பெருமை பேசாதவன், அதுதான் இங்க முக்கியமான ஒரு விஷயம். அவிகத்தனகா பரகீய குணகிராகி, எதிரியாகவே இருந்தாலும் கூட அவனிடத்திலையும் இருக்கக்கூடிய குணத்தை பிரசம்சம் பண்ணக்கூடிய ஒரு எண்ணமுடையவன், இப்படி எல்லாம் யார் இருக்காளோ அவள் தான் தீரோதாத்தன்னு சொல்லப்படுகிற. ராமனை காட்டிலும் வேற யார் இதுக்கெல்லாம் எடுத்துக்காட்டாக சொல்ல முடியும்? ராமன் தான் தீரோதாத்த. அதுக்காக அதனாலதான் பரக்கிய குணம் தனக்கு எதிரியாக இருந்தாலும் கூட அந்த ராவணனுடைய ஒரு விசேஷத்தையும் பிரசம்சம் பண்றேன், லங்கையில லங்கைஸ்வரியத்தையும் பிரசம்சம் பண்றேன். ராமன் யுத்தகாண்டத்துல ராவணனை முதல்ல முதல்ல பார்க்கச்சே ராமர் சொல்ற வார்த்தைகள், பிரத்யுவாச்ச தத்தோ ராமஹ விபீஷணம் அறிந்த மகா அஹோ தீப்தோ மகா தேஜா ராவணோ ராட்சசேஸ்வர. யுத்தத்துக்கு ராவணனே முதல்ல வர, அந்த ராவணன் வரத பாக்குறேன் ராம, இவர் ஏதோ மனுஷர் ஒரு குரங்கு மேல உட்காந்துட்டு யுத்தம் பண்றதுக்கு பார்த்துட்டு அந்த எதிரி கூடாரத்துல யார் வரவாள்லாம், இது யாரு என்னன்ற சமாச்சாரத்தெல்லாம் பக்கத்துல இருந்துட்டு சொல்றவர் விபீஷன். அந்த விபீஷனை பார்த்து சொல்லி சொல்ற, யாரா இது வரது யாருன்னு விபீஷன் கேட்கிறார். கேட்ட உடனே இதுதான் ராவணன் வந்துட்டு இருக்கான்னு சொல்லி சொல்ற. இதுக்கு முன்ன ராவணனை பார்த்ததில்லை பெருமாள். பிரத்யுமாச்ச தத்தோ ராமஹா விபீஷணம் அறிந்த மகா அஹோ தீப்தோ மகா தேஜ ராவணோ ராட்சசேஸ்வர ஆதித்ய இவ துஷ்பிரேக்ஷ ரஷ்மிபிர் பாதி ராவண சுவ்யக்தம் ரட்சயே ஹ்யஸ்ய ரூபம் தேஜஸ் சமாஹாவிருதம். இப்ப என்ன தேஜஸோட வரான் பாருவன், ஆதித்யவ துஷ்பிரேக்ஷன், வெறும் கண்ணால சூரியனை நம்மளால பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அதே மாதிரிதான் அந்த ராவணனுடைய தேஜஸ் அப்படியே கண்ணை மூட வச்சுடுறதுதான். ரஷ்மி பிர்பாதி ராவண, அந்த ராவணன் தன்னுடைய பிரகாசத்தினால எல்லா இடத்துலையும் பிரகாசிச்சுட்டு இருக்கான், தேஜஸ்னால எல்லா இடத்துலையும் பிரகாசிச்சுட்டு இருக்கான். ரூபம் தேஜஸ் சமாவிருத்தம், இவனுடைய தேஜஸ் எப்படி இவனுடைய ரூபம் தேஜஸோட சேர்ந்ததாக இருந்துருக்கு. தேவதானவ வீராணாம் வபுர் நைவம் விதம் பவேதி யாதிருஷம் ராட்சசேந்திரஸ்ய வபுரே ததே பிரகாசதே. தேவதைகள் ராட்சசன் இன்னும் மீதி வீரன் மனுஷன் எல்லாரும் தான் சேர்த்துக்கணும். யாருடைய உடம்பும் உடலும் இந்த மாதிரி பிரகாசிச்சு நான் பார்த்ததில்லப்பா, என்ன பிரகாசம் என்ன பிரகாசம், எப்படி இருக்கான் பாரு அப்படின்னு. சர்வே பர்வத சங்காசாக சர்வே பரிகயோதினா சர்வே தீஸ்தாயுதர யோதாச்சாஸ்ய சகோஜசா பாதிராட்சத ராஜோசோ பிரதீப்தேர் பீம விக்ரமைஹி பூதை பரிவிரத தீட்சணைஹி தேகவத் பெரிவாந்தக. இவன் மாத்திரமில்ல, இவனோட கூட வரவாழ்லாமோ இவ்வளவு பிரகாசத்தோட இருந்துருக்க. இப்ப இந்த ராவணனை பார்த்தா எப்படி இருக்கு என்று கேட்டான். யமனே ஒரு ராட்சச உருவம் எடுத்துட்டு வந்த மாதிரி இருந்துருக்கு. யமனுடைய ஒரு பிரகாசம் அந்தகனுடைய பிரகாசம் எப்படி இருக்கோ அப்படி இருக்கும். யமனை பார்த்தா எல்லாரும் நடுங்கி நடுங்கி போயிடுவா. அப்ப இந்த ராவணன் வரதை பார்க்க செய்ய அவனுடைய பிரகாசத்தினால மொத்த பேரும் நடுங்கி போற மாதிரி இருந்துட்டு இருக்கான்னாக்க, அந்த ராவணனுடைய ஒரு தேஜஸ்த ராமர் ஸ்தோத்திரம் பண்றாரு. ஏன் ஸ்தோத்திரம் பண்றேன்னாக்க, அவர் தீரோதாத்தர்,
எதிரியினிடத்துல இருக்கக்கூடிய குணத்தையும் பிரசம்சை பண்ற அவர் தான் கிருபாவன் அவர் தான் உண்மையான கருணா சாகரமாக திகழ்பவர் இதே ராவணன் போர்க்களத்துல ஆயுதங்களை இழந்து தேரை இழந்து இழந்து தரையில நிக்கச்சே இன்று போய் நாளை வான்னு சொன்னேற அவர் தான் கிருபாவன் ஐயோ இப்படி இருக்கவனோட நாம யுத்தம் பண்ணக்கூடாது இவன் போகட்டும் இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வரட்டும்னு அனுப்பிச்சு வச்சவ ஆகையால அந்த தீரோதாத்தராக இருக்கிறபடினால எதிரி கூடாரத்தையும் பிரசம்சை பண்ற இந்த இடத்துல சுதுஷ்டோவா பியதுஷ்டோவா கிபேஷ ரஜனேசரஹா சூக்ஷமப்யஹிதம் கர்த்தும் மமாசக்தஹ கதஞ்சன பிசாசான் தானவான் யக்ஷான் பிருத்திவ்யான் சைவ ராட்சதான் அங்குல்யக்ரேண தான்ஹன்யாம் இச்சன் ஹரி கணேஸ்வரம் இங்க என்னத்துக்காக சொல்லி இந்த இடத்துல ரக்ஷசா ரக்ஷமானான்னு சொல்லி சொல்றேன் ராவணனுடைய பிரபாவத்தை சொல்லி சொன்ன அது பெருமாளே அந்த ராவணனுடைய பிரபாவத்துல வியந்தே இதெல்லாம் சத்தியமான ஒரு விஷயம் ஆனா இங்க ரட்சகா ரட்சதி ரட்சாம்சின்னு சொல்லிட்டு ரட்சசப்தத்தினால ஒரு கிளீபம் அதாவது நபும்சகலிங்க பிரயோகம் இந்த இடத்துல பண்றேன் ரட்சசா இப்படிப்பட்ட ராவணனாலே பரிபாலிதமாக இருந்துருக்கிற அயோத்தியா பட்டணம் தான் இந்த லங்கா பட்டணம்னு சொல்லி சொல்ற அதுக்கு தாத்பரியம் என்னன்னா பெருமாளுக்கு எதிர தனக்கு எதிர அவனுடைய பிரகாசம் எல்லாம் விசேஷமா இருக்கட்டும் அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அவனுடைய தேஜஸோ பராக்கிரமமோ வீரியமோ எதுவுமே ராமனுடைய பராக்கிரமத்துக்கு எதிர வேலைக்காக எதுவுமே அதுக்கு சமமாக ஆகாது அத பெருமாள் நினைச்சிருந்துதான் இங்க ரக்ஷசா இப்ப ரக்ஷசப்தத்தினால நபும்சகலிங்கத்தை பிரயோகம் பண்றேன்னு சொல்லி சொல்றேன் சூக்ஷ்மப்யமீதம் கர்த்தும் மமாசக்தா கதஞ்சனா சுதிருஷ்டோவா பியதுருஷ்டோவா கிமேஷ ரஜனீசரஹா இந்த ராவணன் நாம பார்த்துட்டே இருக்க செய்யோ தெரியாமல் இருக்க செய்யோ பார்க்காமல் இருக்க செய்யோ என்னை பொறுத்தவரைக்கும் என்னிடத்துல ஒரு தப்பு காரியம் பண்ணத்துக்கு அவனால முடியாது ஏன்ன பிசாச்சான் தானவான் யக்ஷான் பிருத்திவியான் செய்வ ராட்சசான் அங்குள் யக்ரேண தான் ஹன்யாம் இச்சன் ஹரி கணேஸ்வர சுக்ரீவன் உங்க பார்த்து சொல்லி சொல்ற நான் கணக்கு மனசு வச்சேன்னாக்க எந்த ராட்சசாலா இருக்கட்டும் எந்த பிசாச்சா இருக்கட்டும் யக்ஷர்களாக இருக்கட்டும் நகத்தால அப்படி கிள்ளி போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன் அப்ப ராமனுடைய பராக்கிரமத்துக்கு எதிர ராவணனுடைய தேஜஸ் ஒண்ணுமே கிடையாதுன்றதுனாலதான் அதையும் தெரியப்படுத்துறதாக தான் அமைஞ்சிருக்கு இங்க ரட்ச சப்தத்தை பிரயோகம் பண்ணிருக்க ரட்சகா அப்படின்றது நபம்சகலிங்க பிரயோகம் அக்ரே மேரோ ரமர நகரீம் யா பரிஷ்கார பூம்னா மேரோஹோ அக்ரே அது ரத்னசாமி மேருன்றது எப்பேற்பட்ட மலது அந்த ரத்ன இதுல இருந்துருக்கச்சு அதுக்கு மேல இருக்கிற அமர நகரீம் அமராபட்டினம் தேவதைகளுடைய ஒரு வாசஸ்தலமாக இருக்கக்கூடிய பட்டணம் யா பரிஷ்கார பூம்னா அந்த மகேந்திரனுடைய நகரம் இருக்க அது பரிஷ்காரம் அது அந்த தேவலோகத்து சிற்பியால நிர்மாணம் பண்ணப்பட்டது விஸ்வகர்மாவால நிர்மாணம் பட்டது பிளான்டு சிட்டி அது அந்த அமர நகரியோட கூட போட்டி போடுறதான் இந்த நகரி ராவணனும் ஒன்னும் வெறுமை இல்லை லங்காபட்டினத்தை நிர்மாணம் பண்ணச்சே மயனக்கூட்டு நிர்மாணம் பண்ண சொல்ல சொல்லு விஸ்வகர்மாவுக்கும் மயனுக்கும் ஒன்னும் குறைஞ்ச வாழ இல்லை ஒத்தர் கொத்த அப்போ
அமராபுரியில என்ன இருந்துருக்கோ அமராபட்டணத்துல என்ன இருந்துருக்கோ அத்தனையும் இங்க இருக்கணும் அதை காட்டிலும் வசத்தியா இருக்கணும் லங்கா பட்டணம்னு சொல்லி கட்டளை இருக்கிறோம் பயந்துண்டு அந்த லங்கா பட்டணத்தை நிர்மாணம் பண்றோம் மேரோர் அமர நகரீம் யா பரிஷ்கார பூம்னா இது ரொம்ப பரிஷ்காரம் பண்ணி அதை காட்டில சிறப்பாக இருந்திருக்கிற இந்த நகரம் லங்கா பட்டணம் அதனாலதான் சொல்ல சொல்ற இந்த இடத்துல அப்படி தனக்கே ஏற்பட்ட அலங்காரங்களினுடைய ஒரு சிறப்புனால ராவணனால ரட்சிக்கப்படுகிறதாக இந்த லங்கா பட்டணம் என்ன பண்றதுன்னா மேரோஹோ அக்ரே பஜபட மயான் அக்ரஹஸ்தான் துனோதி அந்த பெரியவாழ்கிட்ட இருக்கிற ஒரு குணத்துக்கும் நீச்சர்களிடத்துல இருக்கக்கூடிய குணத்துக்கும் வித்தியாசம் இருக்கு மகான்கள் இடத்துல ஒரு நல்ல குணம் இருந்து நல்ல வாசிப்புன்றது ஒரு முக்கியமானது செல்வமோ கல்வியோ இதெல்லாம் மகான்கள் இடத்துல இருந்ததுன்னாக்க அவள்லாம் அதை வெளிப்படுத்திக்கவே மாட்டான் அவ பாட்டுக்கு சாதாரணமா இருந்துருப்பான் சத்விஷயத்துல தக்க நேரத்துல அதை உபயோகப்படுத்திப்பான் இதே செல்வமோ கல்வியோ ஒரு அறகுறையா இருக்குவாழ்ந்த கணக்கு நீச்சர்கள் இடத்துல இருந்ததுன்னாக்க அது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு அந்த ஒரு பெரிய கர்வம் ஏற்பட்டு போயிடும் கர்வம் ஏற்பட்டு போயிட்டு மீதி பேர சத்துக்களை எல்லாம் பழிக்கிற மாதிரி ஒரு நிலை அவனுக்கு என்ன தெரியும் அவனுக்கு என்ன தெரியும் அவன் என்ன பெரிய பணக்காரனா அவன் என்ன பெரிய கொடையாளியான்னு இந்த மாதிரி சொல்றதுன்றது ஒரு லோகத்துல ஒரு இயல்பு உலகத்தாருடைய இயல்பு இதெல்லாம் யாரும் தப்பு சொல்ல முடியும் தப்பு சொல்றதுன்னா என்ன இப்படிதான் இருக்கும் அதுக்கு போய் நாம என்ன பண்ண முடியும் ஒண்ணும் பண்ண முடியாது இப்போ லங்கா பட்டணத்தை ராவணன் இடத்துல பயத்தினால அமராவதி பட்டணத்தை காட்டிலும் தேவதைகளுக்கெல்லாம் வாசம் பண்ணக்கூடிய இடமாக இருக்கிற அமராவதி பட்டணத்தை காட்டிலும் விசேஷமாக அமைச்சிருக்காரு இதை பார்த்த உடனே இந்த லங்கா பட்டணத்துக்கு ஒரு பெரிய கௌரவம் ஒரு கர்வம் வந்துருக்கும் இதுவும் திரிகோட்ட பர்வத்திற்கு மேல உயரத்துல இருக்கு உசந்து உயரத்துல இருந்துருக்கு அதுவா மேரு பர்வத்திற்கு மேல இருந்துருக்கு இந்த ரெண்டு பட்டணங்களுக்குள்ளேயும் ஒரு ஸ்பர்தை போட்டி வருது இந்த பெரிய மகாநகரங்கள்லாம் பார்த்தோம்னா அங்க ஒரு துவஜபட்டம் மாதிரி நிறைய பட்டங்கள் எல்லாம் அந்த கொடி எல்லாம் இருந்துட்டு இருக்கும் அந்த கொடி வேற வேற வர்ணங்கள்ல விவிதமான வர்ணங்கள்ல இருந்துட்டு இருக்கும் இப்பெல்லாம் நாம பாக்குறோம் இந்த ஸ்டார் ஹோட்டல் எல்லாம் பார்த்தோம்னாக்க வரிசையா ஒரு பச்சையா சோப்பா எத்தனையோ ஒரு கொடிகள்லாம் இருந்துட்டு இருக்கு இதெல்லாம் ஏதோ அந்த காலத்துல இருந்ததை காப்பி அடிச்சது தான் தவிர இவ ஒன்னும் புதுசா பண்ணல இதுல அது பார்த்தோம்னா இந்த லங்கா பட்டணத்தினுடைய இந்த துவஜபட்டங்கள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா அது அசையர் அந்த துவஜபட்டங்கள்லாம் அசையறத பார்த்தா அது எப்படி இருக்கு அது மனசுல எப்படி இருக்கும் நீச்சாள் மனசுல என்ன இருக்குமோ அப்படிதான் நீச்சாளால ஆக்கிரமிக்கப்பட்ட பிரதேசத்துக்கும் அந்த எண்ணம் தான் வரும் அமராவதி பட்டணத்தை பார்த்து நீதான் என்னமோ ரொம்ப வசதின்னு சொல்லிக்கிறீங்க இங்க வந்து பாரு என்ன வந்து பாரு என்ன வந்து பாருன்னு சொல்லி ஒன்னிடத்துல இருக்கக்கூடிய செழுமைக்கு எந்த அம்சத்திலையும் குறைவில்லாமல் இங்க என்னிடத்துலயும் இருந்துருக்கு இன்னும் கேட்டா ஒன்ன காட்டிலும் சிறப்பாகவே இந்த இடம் அமைஞ்சிருக்கு இத வந்து பாரு பாருன்னு அந்த கைய ஆட்டின்ட்டு சொல்ற மாதிரி இருந்துருக்கான் இது அதிநீசனாக இருக்கிறவன் தான் இப்படி எல்லாம் பண்ணுவானா இது போய் இந்த கைய அக்ரஹஸ்தான் துனோதி அப்படின்னு சொல்லி சொல்றாரு இங்க வந்து பாரு இங்க என்ன குறவுன்னு நினைச்சிட்டு இருக்கியா நீ அப்படின்னு அந்த நுனி விரல அலட்சியமா
ஒரு பெரிய ஒரு தேவதைகளுடைய வாசம் பண்ற பட்டணத்தை பார்த்து சொல்ற மாதிரி இருந்துருக்கும் அந்த லங்கா பட்டணம் என்று சொல்றார். ध्वजपट मयान अग्रहस्तान धुनोति ध्वजपटनाल हे अमरावती पश्यमे समृद्धिम इति संबोध्य वचन अभी अब नुणिक हे अमरावती इंग वह पार इं लंके समृद्धि वह पार हस्ताग्र धुनन अई नुणिया அது என்னத்துக்கு சொல்றது அப்படின்னா முதல்ல வாக்கால சொல்லி சொல்றது இங்க வாடா இங்க வந்து பாரு இங்க என்ன குறவு எவ்வளவு எவ்வளவு விசேஷமா இருக்கு பாருன்னா அதுக்கு ஒன்னும் பெரியவாளா இருக்கவெல்லாம் இந்த கர்வம் பிடிச்சுண்டு சில பேர் நீச்சாளாக இருக்கிற சொல்ற வார்த்தைகளுக்கெல்லாம் மதிப்பு கொடுக்க மாட்டார் ஆகையால தன்னை சொல்லலைன்ற மாதிரி நினைச்சுண்டு அவ பாட்டுக்கு போயிடுவா. இப்ப இந்த அமராவதி பட்டணத்தை பார்த்து லங்கா பட்டணம் சொல்றது நீ வா நீ வா இங்க வந்து பாரு என்னுடைய செழுப்புக்கு என்ன குறவுன்னு வாயால சொல்ற மாதிரி முதல்ல ஒரு நிலை. அமராவதி பட்டணம் அதுக்கு பதிலே பேசல. ஆனா இதெல்லாம் ராட்சசன் வாசம் பண்ற இடம் தானே, இது என்ன பெருமாள் வசிக்கிற இடமா, இதுக்கு என்ன பெரிய விசேஷம் இருக்குன்னு நினைச்சுண்டு இதுக்கெல்லாம் போய் நம்ம பதில் சொல்லிட்டு இருக்கிறதான்ட்டு அது திரும்பிய பார்க்காத இருந்துருக்குதான். அப்ப கைய அசைச்சு நுனி கைய அசைச்சு இங்க வா வா இங்க வந்து பாரு பாருன்னு சொல்லி சொல்றதான் கைய அசைச்சி கூப்பிட்டு சொல்ற மாதிரி அமைஞ்சிருக்குன்னு அந்த லங்கைஸ்வரியத்தை ராமர் ஹம்சத்தினிடத்துல சொல்லி சொல்ற அற்புதமான ஒரு விஷயம். அத்தியாசீனா பகுமணிமயம் துங்க சிருங்கம் திரிகோட்டம் दिक्पालेषु प्रथित यशसा रक्षसा रक्ष्यमाणा अग्रे मेरो रमर नगरी या परिष्कार भूम्ना स्वाहु एव कुट 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 सर्वदा ध्वजपट मयाने अग्रहस्तान धिनोति தீரோதாத்னாக கருணா சாகரமாக எழுந்துள்ளிருக்கிற ராமனுடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் எப்பவும் இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு விடைபெறுகிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹம்.